ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு பகவத்கீதையில் வந்து நம்ம படித்த ஸ்லோகம் வந்து 11வது அத்தியாயம் விஸ்வரூபத்தில் 52வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, சுதூர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி என்மமஹ தேவாப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷினஹ. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்போதும் நாடுகின்றனர். இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் கிருஷ்ணருடைய வைபவங்கள், விபூதி யோகம், பூர்ணத்தின் வைபவம், 10வது அத்தியாயம், அதில் வந்து கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் இடத்துல, கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுன் இடத்துல அவருடைய வைபவங்கள் எல்லாம் சொன்னார். நான் நீர்த்தேக்கங்களில் சமுத்திரமாக இருக்கிறேன், பக்தனின் பிரகலாதனாக இருக்கிறேன், மலையில் ஹிமாலயமாக இருக்கிறேன், சர்ப்பங்களில் வாசுகியாக இருக்கிறேன், பக்தர்களில் பிரகலாதனாக இருக்கிறேன், இப்படி அவருடைய வைபவங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வந்தார். யார்கிட்ட? அர்ஜுனன். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய வைபவங்களை கேட்டு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சார். அர்ஜுனன் சொன்னாங்க பகவான் இடத்துல, பகவானே, உங்கள் லீலைகளை கேட்க கேட்க எனக்கு அமிர்தம் பருகிற மாதிரி இருக்க சொல்லிகிட்டே இருங்க. விஸ்தேர் ஆத்மநாத்யோகம் விபூதிம் ச ஜனார்தனா. விஸ்தேர் ஆத்மநாத்யோகம் விபூதி, விபூதினா கிருஷ்ணனுடைய வைபவங்கள். விபூதிம் ச ஜனார்தனா, ஏ ஜனார்தனனே, உன்னுடைய வைபவங்களை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. பூயகிருதய திருப்தி சுண்வதோ நாஸ்திமே அமிர்தம், எனக்கு இது அமிர்தம் பருகிற மாதிரி இருக்கு, திகட்டவே மாட்டேங்குது அப்படின்னு யார் சொன்னாங்க? அர்ஜுனன். அர்ஜுனன் மாதிரி பக்தர்களுக்கு கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கறதுல திகட்டவே செய்யாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நம்ம ஒரு தடவை கேட்டாலே பெரிய விஷயமாச்சு இல்லையா? அது முழுமையாக கேட்டால் அதோட பெரிய விஷயம். உபன்யாசம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிட்டாலே அவனுக்கு வயிற்றில் பெல் அடிக்க ஆரம்பிச்சிரும், தலை சுத்த ஆரம்பிச்சிரும், உக்கார முடியாது. நம்மெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், நம்ம எல்லாருமே கட்டுண்ட பந்தப்பட்ட நிலையில் பௌதிகத்தில் மூழ்கி போயிருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணன் மேலே சுவையை ஏற்படலை, கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்பதில். ஆனால் அர்ஜுனன் மாதிரி, பரீட்சித் மகாராஜ் மாதிரி, ஜனக மகாராஜ் மாதிரி உள்ள பக்தர்கள் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்குறதுல பேரானந்தம் அடைகிறான், அவங்களுடைய வைபவங்களை கேட்குறதுல முழு சந்தோஷம் அடைகிறான். அப்போ எப்படி அந்த சந்தோஷம் வரும்? கிருஷ்ணருடைய கதைகளை கேட்கறதுல எப்போ நமக்கு ஆர்வம் வரும்னா, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணாதவர். சுசுஷோ ஸ்ரத்ததானஸ்ய, சுசுஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி, வாசுதேவ கதா ருச்சி, கிருஷ்ணனுடைய கதையில் டேஸ்ட் ருச்சி வரணும் அப்படின்னா, சுவை வரணும்னா ரொம்ப நம்பிக்கையோட சுசுஷோ ஸ்ரத்ததா, ஸ்ரத்தான நம்பிக்கை, சுசுஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி. ஷாயன் மகத் சேவையா விப்ரா, ஷாயன் மகத் சேவையா, மகத் சேவையானா தூய்மையான வைஷ்ணவர்கள், பக்தர்களுக்கு சேவை பண்ணும், வைஷ்ணவனுக்கு சேவை பண்ணும். வைஷ்ணவனுக்கு சேவை பண்ணாமல் நம்ம வந்து நாமத்திலேயோ இல்லை கிருஷ்ண பக்தியிலையோ நம்ம முன்னேற்றம் அடையவே முடியாது. நாம ஜபத்தில் நமக்கே ருச்சி வர மாட்டேங்குது, ஏன் நாமம் ஜபிக்கிறதுல நமக்கு அதிகமாக ஈடுபாடு வரல அப்படின்னா, நம்ம வைஷ்ணவ சேவை, வைஷ்ணவரை வைஷ்ணவரை பார்க்கறது இல்லை நம்ம, அதுதான் குற்றம், அதுதான் தப்பு. எல்லா வைஷ்ணப்பன் ரைட், எல்லா வைஷ்ணவருக்கும் வைஷ்ணவாவுக்கு வந்து சேவை பண்ணணும். அவர் ஒரு மாலை ஜபிச்சாலும் சரி, நாலு மாலை ஜபிச்சாலும் சரி, அவர் வைஷ்ணவர் தான். அந்த வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறது மூலமாக நம்ம பகவான் மேலே துஷ்டவே ஏற்படும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு பிரியமானவங்க வைஷ்ணவர்கள், பக்தர்கள்லாம் கிருஷ்ணனுக்கு பிரியம், பக்த வாட்சலன்னு பேர் கிருஷ்ணன், பக்த வாட்சல். அப்போ கிருஷ்ணருடைய கதைகளில் ருச்சி வரணும்னா வைஷ்ணவனுக்கு சேவை பண்ணணும். சுசுஷோ சததானசிய வாசுதேவ கதா ருச்சி, சாயத் மகத் சேவையா, மகத் சேவை, மகாத்மாக்கள், தூய்மையான பக்தர்கள், அவங்களுக்கு சேவை பண்ணுறது மூலமாக நம்ம சுவை வாழ்த்து. சாயத் மகத் புண்ணிய தீர்த்த நிசேவனா, தீர்த்தம், தீர்த்தம்னா தூய்மைப்படுத்தக்கூடியது. ஒரு வைஷ்ணவன் தீர்த்தம்தான், ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானவர், ஒரு நாமத்தை ஜபிக்கிறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதனால வைஷ்ணவர்கள்ட்ட நம்ம முதல்ல குறை பார்க்கவே கூடாது. அந்த வைஷ்ணவர்கிட்ட என்ன நிறை இருக்கோ அதுதான் பார்க்கணும், அந்த நிறைகளை எடுத்துட்டு நம்ம சேவை பண்ணணும், அந்த வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், குறைகளை கண்டுக்கவே கூடாது. அப்போ தான் அவரை நம்ம வைஷ்ணவராக பார்க்க முடியும். அப்போ வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், அப்போ தான் நாமத்தில் ருச்சி வரும், கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கணும்.
அப்போ அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் தூய்மையான பக்தராக இருக்கிறதுனால சொல்கிறாரு கிருஷ்ணாட்ட உன்னுடைய வைபவங்களை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு சொல்லிகிட்டே இருக்கு கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணாவோட வைபவங்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். தென் ஒரு டைமில் கிருஷ்ணா நிப்பாட்டிட்டேன், ஏன்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு முடிவே இல்லை. கிருஷ்ணனுடைய வைபவங்களை வந்து சொல்லி முடிக்க முடியாது. கிருஷ்ணாவுடைய லீலைகள் அவருடைய மகிமைகள்லாம் வந்து சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது. ஆதிசேஷனுக்கு 1000 தலை, அனந்தன் அனந்தன்னா எல்லையற்றவர், அவருக்கு 1000 தலை. அந்த ஓரொரு தலையிலையும் பகவானுடைய புகழை பாடுறாரு, முடிக்க முடியல. ஆதிசேஷன் பகவானுடைய அவதாரம் அவர், அவராலேயே கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லி முடிக்க முடியாதப்போ நம்ம எல்லாம் சாதாரண ஜீவராசி. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு நாலேஜ் வேணுமே, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை வேணுமே. இப்போ கிருஷ்ணா நிப்பாட்டிடுறாரு, கொஞ்சம் வைபவனுக்கு மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டார். அதவா பகுன்னைத்தேன, என்ன இருக்கு அர்ஜுனா? அதவா பகுன்னைத்தேன கிம் பார்ப்பேன் அதவா அர்ஜுனா, என்ன இருக்கு அர்ஜுனா என்னோட வைபவங்களை பற்றி சொல்ல? அதவா பகுன்னைத்தேன கிம் பார்ப்பேன், விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் ஏகாம்சேன, ஒரு சிறிய அம்சம் தான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதுவே பக்கம் பக்கமாக போகுது. பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் கிருஷ்ணனுடைய வைபவங்களை சொல்லிட்டு கிருஷ்ண இது ஒரு சிறிய அம்சம்ட்டார். நான் மலையில் இமாலயமாக இருக்கிறேன், நீர்த்தேக்கங்களில் சமுத்திரமாக இருக்கிறேன், பக்தர்களில் பிரல்லாதராக இருக்கிறேன், பாண்டவர்களில் தனஞ்செயனாக இருக்கேன் எல்லாம் சொன்னேன். இதே பிரம்மாண்டம், இதே அற்புதம், இது 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 இதுக்கு மேலே சொல்ல என்ன இருக்கு அர்ஜுனா? இதுவே ஒரு சின்ன சாம்பிள் தான்ட்டார் கிருஷ்ணா. விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன, ஏகாம்சேன ஒரு சிறிய அம்சம் தான், சிறிய பகுதி தான் உனக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய வைபவங்கள் எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. ஸோ கிருஷ்ணாவுடைய வைபவங்கள் வந்து எல்லையற்ற. அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை கூடி வந்தது, அதையெல்லாம் பார்க்கணும், அந்த கிருஷ்ணனுடைய வைபவங்கள் எல்லாம் பார்க்கணும், அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை பார்க்கணும். இந்த அத்தியாயத்தில் விஸ்வரூபம், கிருஷ்ணா வந்து இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனன் காமிக்கிறாரு. இந்த கண்களால் பார்க்க முடியாது அர்ஜுனா, அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும், அதுக்கு உனக்கு ஒரு பார்வை வேணும், அதை நான் கொடுக்குறேன் உனக்கு, அந்த பார்வை மூலமாக தான் நீ அதை பார்க்க முடியும்னு கிருஷ்ணா ஒரு சிறப்பான பார்வை அர்ஜுனன் கொடுத்தார். அப்போ பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டு, பகவானால் சக்தி அளிக்கப்பட்டு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா அந்த விஸ்வரூபத்தை காமிச்சார். பிரம்மாண்டமான ரூபம், பல பல தலைகள், பல பல கரங்கள், வயிறு, எண்ணற்ற வாய்கள், அந்த வாய்க்குள்ள எண்ணற்ற வீரர்கள்லாம் போய் பொடி பொடி ஆகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் அர்ஜுனன் பார்த்தார். ஸோ அர்ஜுனனுடைய கருணையினால வேறு லோக வாசிகள்லாம் கூட அந்த விஸ்வரூபத்தை பார்த்தாங்க. தேவலோகத்தில் உள்ளவங்க, கிண்ணர் லோகம், கிம்புருஷ லோகம், மற்ற பிற லோகங்களில் சாரணர்கள், சித்தர்கள், முனிவர்கள், அவங்கெல்லாம் கூடி பிராமணர்கள்லாம் கூட இந்த விஸ்வரூபத்தை பார்த்தாங்க. ஸோ பிரம்மாண்டமான ரூபம் பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுது. திடீர்னு ஏதோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தா நமக்கு பயம் வந்துடும் இல்லையா, அப்படி உடம்புலாம் நடுங்கிடும். அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் பயந்து போயிட்டார். முதல்ல சந்தோஷமாக இருந்தது, இந்த கிருஷ்ணா, இந்த பகவான் கிருஷ்ணருடைய நண்பன், ஆனால் என் நண்பன் இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவரா, இவ்வளோ பராக்கிரமசாலியா, இவ்வளோ பெரிய பகவான் அவர், அவருடைய வைபவங்களை பார்த்து அர்ஜுனனுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் பயம், இப்போ ஏற்பட்ட ஆளை போய் நான் கிருஷ்ணா யாதவா கோவிந்தான்லாம் சொல்லியிருக்கேனே, ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி, கிருஷ்ணா நான் உன்னை போய் என்னுடைய நண்பன் நினச்சி நம்ம ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், ஒன்றா தூங்கியிருக்கோம், நான் உன்னை மற்றவங்க முன்னாடி கேலி பேசியிருக்கேன், இல்லை நண்பர்கள் மற்றவங்க முன்னாடி கேலி பேசுவாங்க, விளையாட்டு பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். யார்? அர்ஜுனா. யார்கிட்ட? கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், நான் உன்னை இது வரைக்கும் எதோ குற்றம்லாம் பண்ணியிருப்பேன், அதை மன்னிச்சிடு, அந்த குற்றங்கள்லாம் மன்னிச்சு என்ன அருள் புரிவீராக, தென் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இதை நான் பார்க்க விரும்பலை, எனக்கு வேணாம் போதும், இது பார்த்த வரைக்குமே போதும், எனக்கு வந்து 4 கரவுள விஷ்ணு ரூபத்தை தரிசனம் பண்ணு, 4 கரவுள விஷ்ணு ரூபம், சங்கு சக்கர கதாதாரி. நான் அப்புறம் கிருஷ்ணா பேசினாரு, அர்ஜுனா இப்போ நீ பார்த்துட்டு இருக்க இந்த விஸ்வரூபம், இதை சாதாரணமெல்லாம் பார்த்துட முடியாது, இந்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு என்னுடைய அதாவது கிருஷ்ணனுடைய கருணை இருக்கணும், அது இல்லாமல் கிருஷ்ணனுடைய கருணை இல்லாமல் ஒருத்தர் வேதங்களை படிக்கிறதுனாலையோ, நான் வேதம்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு 4 வேதம் தெரியும், ஸோ அதுக்கப்புறம் நான் யாகம் பண்ணியிருக்கேன்,
நான் நிறைய யாகம் வளர்த்துருக்கேன், எனக்கு வேத கல்வி படித்தா அதோடைய பலன், யாகம் பண்ண புண்ணியம் அதோடைய பலன், புண்ணிய செயல்கள் தானம் பண்ணுறது, நான் நிறைய பேருக்கு தானம் கொடுத்துருக்கேன், அன்னதானம் பண்ணியிருக்கேன், அந்த தானம் பண்ணியிருக்கேன், இந்த தானம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய புண்ணிய செயல்கள்லாம் பண்ணியிருக்கேன், தவம் பண்ணியிருக்கேன், விரதம் இருந்திருக்கேன், புலன்பு விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கேன், தவம் பண்ணுறேன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஜட உலகத்தில் வேதம் படித்தவங்க, யாகம் செய்கிறவங்க, தவம் பண்ணுறவங்க, தானம் பண்ணுறவங்க, விரதம் இருக்கிறவங்க, இதெல்லாம் ஒரு தகுதி கிடையாது. இதெல்லாம் இருந்தால் மட்டும் பத்தாது. இது எல்லாத்துக்கும் மேலே கிருஷ்ணருடைய கருணை இருக்கு. கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணருக்கு எந்த ஒரு செயல் பண்ணாலும், அது வேதம் படிக்கிறதோ, தானம் வழங்குறதோ, தபம் செய்கிறதோ, விரதம் இருக்கிறதோ, புண்ணிய காரியங்கள் செய்கிறதோ, இது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்காக செய்யப்படலை, கிருஷ்ண உணர்வோடு செய்யப்படலை, கிருஷ்ண பக்திக்காக செய்யப்படலை அப்படின்னா அது வீண்தான், பேரளவான புண்ணிய செயல் தான் அது. புண்ணிய செயல் தான், என்ன பிரயோஜனம்? அந்த புண்ணிய செயலால் இப்போ நம்ம ஒரு புண்ணிய காரியம் பண்ணுறோம், இப்போ நம்ம மனுஷ உடலில் வந்திருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து வேதம்லாம் படிக்கிறோம், சிலர் வேதம் படிக்கிறாங்க, சிலர் வந்து யாகம் செய்கிறாங்க, சிலர் வந்து தானம் செய்கிறாங்க, துணிமணி இல்லாதவங்க துணிமணி வாங்கி கொடுக்குறாங்க, நோட்டு புஸ்தகம் வாங்கி தராங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, அநாத ஆசிரமம் வச்சு குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, சத்திரம் கட்டுறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ தான தர்மங்கள் செய்கிற புண்ணிய காரியம் பண்ணுறவங்க, தென் விரதம் இருக்காங்க நிறைய பேர், சஷ்டி விரதம், சங்கடகர சஷ்டி விரதம், பிரதோஷ விரதம், அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம் எல்லாம் சரி, இதெல்லாம் பண்ணுறாங்க. அதோடைய பலன் என்னவா இருக்கும்? இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இந்த புண்ணிய செயல்கள்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும்? மேலுலகத்துக்கு போய் அவருடைய புண்ணிய பலனை அனுபவிக்கலாம். ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நீ மேலுலகத்துக்கு போய் புண்ணிய பலன்லாம் அனுபவிச்சாலும் புண்ணியம் பிடிச்சா திரும்பி இங்கே வந்துடுவேணா, திரும்பியும் இங்கே வந்து புண்ணிய காரியங்கள் பிடிச்சா திரும்பி இங்கே வந்துதாகணும். சீனே புண்ணிய பிரத்தி லோகம் விஷந்தின்னார் கிருஷ்ணா. சீனே புண்ணிய, புண்ணியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்துடுவான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இதெல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ண பக்தி பண்ணல என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணருக்காக பண்ணலைன்னா அது வெறும் புண்ணிய செயல் தான். அந்த புண்ணிய செயலை அனுபவிக்கிறதுக்கு தேவலோகம் போனால் அங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியாது. அங்கேயும் தேவலோகத்தில் போனால் ஏன் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது? அங்கேயும் வருவான் இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், இந்த மாதிரி அசுரங்கள்லாம் வருவாங்க. அப்போ அங்கேயும் பயந்து ஓடணும். தேவலோகத்தையும் விட்டு தேவர்களே ஓடி போயிட்டாங்க. பயந்து போய் பலி மகாராஜுக்கு பயந்து போய், இரண்யகசிபுக்கு பயந்து போனாங்க, இரண்யாக்ஷனுக்கு பயந்தாங்க. அப்போ பயங்கிறது அங்கேயும் துரத்தின்ண்டே வருது. எங்கே போனாலும் கவலை பயம் எல்லாம் தேவலோகத்தில் போனாலும் இருக்கும். இதனால் இது ஒரு தகுதி கிடையாது. இது மட்டும் முக்கியம் இல்லை, இதோடு கிருஷ்ண பக்தி இல்லைன்னா கிருஷ்ணருக்காக செயல் பண்ணது பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் வேதம் படிக்கிறேன், வேதத்துடைய நோக்கம் என்னது? வேதத்துடைய நோக்கம் கிருஷ்ணரை அடையதான். வேதேஷ சர்வை ரகமே வேத்தியோ வேதாந்த கிருத் வேத வித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும், வேதங்களை முற்றும் தொகுத்ததும், வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா. அப்போ வேதம் படிச்சுட்டு கிருஷ்ணனை விட்டுட்டா என்ன பிரயோஜனம்? நான் வேதம் படிச்சிருக்கேன் ஆனால் கிருஷ்ண பக்தர் ஆகலை, கிருஷ்ணன் மேலே எனக்கு பக்தி இல்லை, அப்போ என்ன பிரயோஜனம் நான் வேதம் படித்தது இல்லையா? பிரபுபாதர் வந்து ஒரு அழகு கதை சொல்லுவார். ஒரு பெரிய பண்டிதர், பெரிய பண்டிட்டவர், பெரிய ஸ்காலர், அவர் ஒரு நாள் கங்கையில் போட்டில் போயிட்டுருக்கார், படகுல போகிறார். படகுல போகும்போது இந்த படகோடிட்டு கேட்டார், எப்பா நீ வேதம் படிச்சிருக்கியா அப்படின்னார். இந்த படம் ஓடி சொன்ன, இல்லையா நான் படித்ததே இல்லை, உன் வாழ்க்கையை பாதி நீ வீண் பண்ணிட்டேன், வாழ்க்கையில் பாதி வீணாக போச்சு. சரி புராணம் தான் படிச்சிருக்கியா? இல்லை அதுவும் படிக்கலை, உன் வாழ்க்கையில் இன்னும் பாதி வீணாக போச்சு. இப்படி ஒன்று ஒன்றா கேட்டே வந்தார், நீ வாழ்கிறதே இப்போ அர்த்தம் இல்லாமல் போச்சு, நீ உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, நீ எதுவுமே படிக்கலை, வேதம் படிக்கலை, புராணம் படிக்கலை, உனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ இந்த படம் ஓட்டி கேட்டார் அவர்கிட்ட, சார் உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டேன், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. படகு ஓட்டையாயிடுச்சு, நான் நீந்தி போயிடுவேன், நீங்கள் அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி தான்
கிருஷ்ணரை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணுறது இந்த நீச்சல் தெரியாத கதை மாதிரி தான் படகுல போகும்போது. வேதம் படிக்கிறதுனால கிருஷ்ண பக்தர் ஆகலை அப்படின்னா, கிருஷ்ண பக்தி பண்ணலைன்னா அந்த வேதம் படித்து பிரயோஜனம் இல்லை. அப்புறம் யாகம் செய்கிறது யக்ஞோ வை விஷ்ணு, யக்ஞம்னாலே விஷ்ணுவுக்கு செய்கிறது தான், விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். அந்த யாகத்தில் வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து திருப்திப்படுத்த பண்ணிட்டு விஷ்ணுவை திருப்திப்படுத்தினா என்ன பிரயோஜனம்? அந்த யாகமும் வெறும் புண்ணிய செயலாக தான் இருக்கும். அதை பக்தியாக பண்ணணும். புண்ணிய செயலை பக்தி யோகமாக மாற்றுவது தான் முழு பலன் நமக்கு தரும். அதில் தான் முழுமையாக இருக்கு. தென் அதுக்கப்புறம் தானம் கொடுக்கறது. தானம் கொடுக்கறதும் கிருஷ்ண பக்திக்காக பண்ணலைன்னா அந்த தானம் வெறும் புண்ணிய செயலாக தான் முடியும். கொடுக்கக்கூடிய தானம் எதுக்காகனு கிருஷ்ணருக்காக கொடுக்கணும். பகவத்கீதை தானம் செய்கிறது, பிரசாத விநியோகம் பண்ணுறது. அன்னதானத்துக்கும் பிரசாத விநியோகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்னதானங்கிறது வந்து நம்முடைய கர்மா, நம்முடைய கர்ம வினையை வந்து விநியோகம் பண்ணுறது, வெறும் உணவு கொடுக்கறது. அதே அன்னத்தை வந்து கிருஷ்ணருக்கு பிரசாதமாய் கொடுக்கறது வந்து கிருஷ்ண பக்தி, அது பிரசாத விநியோகம். இதில் கிருஷ்ண பக்தியில் என்ன ஒரு விசேஷத்தன்மைனா, இதில் நல்ல தீய செயலே கிடையாது, இதில் பாவ புண்ணியமும் கிடையாது. கிருஷ்ண பக்திங்கிறது ஒரு புண்ணிய செயல் கிடையாது. கிருஷ்ண பக்திங்கிறது பகவானுக்குடைய திருப்திக்காக செய்கிறது, பகவானை அடையிறதுக்காக செய்கிறது, பகவான் மேலே அன்பு வர்றதுக்காக செய்கிறது. அதனால் இந்த கிருஷ்ண பக்திங்கிறது புண்ணிய செயல் கிடையாது. மற்ற புண்ணிய செயலுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும். அன்னதானம் பண்ணால் அதுக்குண்டான புண்ணியத்தை நம்ம இந்த பூமியில் பிறந்து அனுபவிக்கணும். ஆனால் கிருஷ்ண பக்தியை அதே அன்னதானத்தை பிரசாத விநியோகமாக பண்ணால் அது வந்து நான் பண்ணினேன் இல்லையே, நான் பண்ணல, கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை விநியோகம் பண்ண, அவ்வளோதான். அப்போ நான் அப்படிங்கிற அகங்காரம் கிடையாது. கிருஷ்ண பக்தியில் நான்கிற அகங்காரமே இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன், நான் எதுவுமே செய்யலை, எல்லாமே கிருஷ்ணாவுடையது. பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். உலகம் முழுதும் பிரச்சாரம் பண்ணிட்டு பிரபுபாட்டை கேட்டார், சாமிஜி நீங்கள் என்ன இப்படி இப்படி பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டீங்க, நீங்கள் எப்படி இது எப்படி நடந்தது? உலகம் பூரா இப்போ அமெரிக்கா, ரஷ்யன், ஜெர்மன், ஐரோப்பா எல்லா நாடுகள்லையும் வந்து வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து தலையெல்லாம் ஷேப் பண்ணி இஸ்காலாம் வச்சுட்டு ரெண்டு கையை தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, நீங்கள் என்ன மாயம் பண்ணீங்க அப்படின்னு பிரபுபாட்டு கேட்குறேன். பிரபுபா சொன்னார், நான் ஒன்றும் பண்ணல, நான் என்ன செஞ்சிட்டேன், இல்லை என் குருவோடைய கருணை, கிருஷ்ணாவோடைய கருணை, இது ஆச்சாரியன், ஆச்சாரியன் உலகத்தையே மாற்றிட்டு நான் ஒன்றுமே செய்யலன்ட்டார். என்னால் என்ன, நான் எனக்கு என்ன தகுதி இருக்குது, நான் யார், என் குருவோடைய கருணை, நான் வெறும் வெறுமனே ஒரு குருவோடைய சேவகனாக இருந்து நான் நிறைவேற்றினேன், அவ்வளோதான். ஸோ அதனால் கிருஷ்ண பக்தியில் நான்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனால் மற்ற செயல் பாருங்க, தானம் பண்ணுறது, தர்மம், நான் தான் பண்ணேன், நான் தான் தானம் கொடுத்தேன், நான் தான் அன்னதானம் பண்ணேன், நான் தான் இது பண்ணேன், நான் தான் அது பண்ணேன். அப்போ இந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அந்த அது வந்து அந்த செயல் வந்து பிரயோஜனம் இல்லை. அது புண்ணிய செயலாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ வெறுமனே குருவோடைய திருப்திக்காக, கிருஷ்ணனுடைய திருப்திக்காக தான் நம்ம செயலாற்றணும். ஃபஸ்ட் பாயிண்ட், தானம் கொடுக்கறது, தபம் இருக்கிறது அதே மாதிரி தான். கிருஷ்ணரை விட்டுட்டு தபம் இருந்தது என்ன பிரயோஜனம்? அதனால தான் பக்தர் ஆச்சாரியர் வந்து நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கார். ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவான் தோன்றிய தினங்களில் விரதம் இருக்கிறது, திருவிழாக்களில், பண்டிகை காலங்களில், அப்புறம் ஆச்சாரியன் தோன்றியது, இந்த மாதிரி விரதம் வந்து அதிகாரபூர்வமான. ஸோ இது வந்து கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனோட சம்மந்தப்பட்டிருக்கு. கிருஷ்ணனோட சம்மந்தப்படாமல் விரதம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆராதிதோ எதிகிரிஸ் தபஸ்யா ததக்கிம், நான் ஆராதிதோ எதிகிரிஸ் தபஸ்யா ததக்கிம். ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணலை, ஆனால் கடுமையாக தபம் இருக்கார், விரதம் இருக்கார், என்ன தடைஞ்சிட்டு போகிறார் இப்போ? நான் அதே சமயம் ஒரு கிருஷ்ண பக்தர், பகவானுக்கு சேவை பண்ணுறாரு, ஆனால் பெரிய சாஸ்திரம் படிக்கலை, தபம் விரதெல்லாம் பண்ணாலும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன எழுதிட்டார், கிருஷ்ண பக்தன் எதையும் விளக்கிறது இல்லை. கிருஷ்ண பக்திங்கிறது, கிருஷ்ண உணர்வுங்கிறது எல்லாமே உள்ளடங்கிறது. அதில் அந்த பக்தன் எதையுமே தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. புண்ணிய செயலை தேடி போக வேண்டியது கிடையாது, பாவத்திலிருந்து விடுபடணும்னு முயற்சி பட வேண்டியது. வெறுமனே வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, நாம ஜபிக்கிறதுனாலே எல்லாமே பூர்த்தி ஆகிடும். அது அது பக்தனுடைய ஒரே குறிக்கோள்னா கிருஷ்ணன் மேலே அன்பு, கிருஷ்ண பிரேமம் அடையிறது தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும்.
மற்றதெல்லாம் தானா பை ப்ராடக்ட் மாதிரி தானா அதெல்லாம் நிறைவேறிடும். எதுவுமே அவன் முயற்சி பண்ண வேண்டியதே இல்லை. அதனால இந்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கே இது தகுதி, இந்த தகுதியெல்லாம் இதெல்லாம் ஒரு தகுதி இல்லைன்ட்டார் கிருஷ்ணா. வேதம் படிச்சிருக்கிறதுனாலயோ இல்லை தியாகம் பண்ணதுனாலயோ தானம் பண்ண இது ஒரு தகுதி, இந்த ஒரு தகுதி இருந்தா மட்டும் விஸ்வரூபத்தை ஒருத்தர் பார்த்துட முடியாது. கிருஷ்ணருடைய கருணை ஆசீர்வாதம் இருக்கணும். எதுக்கு? இந்த விஸ்வரூபத்துக்கே. விஸ்வரூபங்கிறது ஒரு தற்காலிகமான தோன்றிய ஒரு ரூபம், கிருஷ்ணரை வந்து வெளிப்படுத்தினது. அது வந்து பூர்ணமானது இல்லை, முழுமையானது இல்லை, மிக உன்னதமான ரூபம் இல்லை. அதுக்கே வந்து இவ்வளவு தகுதி, இது இதெல்லாம் ஒரு தகுதி இல்லைங்கிறார் கிருஷ்ணா. அதுக்கே வந்து ஒருத்தர் கிருஷ்ணனுடைய கருணையை நம்பிதான் இருக்கணும். இப்போ அர்ஜுனனுக்கு காமிச்சாச்சு. ஏன்னா கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை முழுவதும் சரணடைந்த ஆத்மா, கிருஷ்ண பக்தர். அவர் விரும்பினால அந்த விஸ்வரூபத்தை காமிச்சாரு. அவர் யாகம் பண்ணினாலையோ தானம் பண்ணா தவம் பண்ண இதோ இதெல்லாம் அவரோட தகுதி இல்லை. அவர் கிருஷ்ணன் மேல முழு நம்பிக்கை, முழு பக்தி அவர். அதனால கிருஷ்ணா அந்த விஸ்வரூபத்தை அவர் காமிச்சார் அர்ஜுனன். இப்ப அர்ஜுனா வந்து இது வேணா எனக்கு போதும் கிருஷ்ணா, எனக்கு இந்த நான்கு கருவுள்ள விஷ்ணு ரூபத்தை நான் பார்க்கணும். ஏன்னா இங்க பொருளுள்ள பிரபுபா ரொம்ப அழகா சொன்னாரு, கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணா ரெண்டு கையோட தோன்றி இருந்தார் இந்த பூமியில. ரெண்டு கையோட சாதாரண மனுஷனை போல லீலை பண்ணாரு. அப்போ அறிவில் குறைந்தவங்க, சாஸ்திர அறிவு இல்லாதவங்க, பக்தி இல்லாதவங்க, நாத்திகர்கள், அயோக்கியர்கள் என்ன நினைச்சுக்கலாம், கிருஷ்ணாவும் என்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே, கிருஷ்ணாவும் என்ன போல ஒரு மனுஷன் தான் நினைச்சுக்கலாம் இல்லையா. அப்ப கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் முழுமுதற் கடவுள், அவர் தான் அந்த பரபிரம்மம், அவர் தான் வந்து பகவான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும். அந்த நோக்கத்துக்காக அர்ஜுனன் வந்து நீங்க பாக்குறீங்களே இந்த கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, அவர் அந்த நாராயணன் தான், நாராயணன் வேற கிருஷ்ணா வேற இல்லை, விஷ்ணு வேற கிருஷ்ணா வேற இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காக அந்த நான்கு கையுள்ள ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா உண்மையில அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் கிருஷ்ணனுடைய நான்கு கர ரூபத்திலையும் கவரப்படுறதில்லை. ஏன்னா அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் கிருஷ்ணரோடு நித்தியமான அன்பு பரிமாற்றம் செய்யணும் ஆசைப்படுறான். இப்ப விஸ்வரூபத்துக்கிட்ட போய் அன்பு செய்ய முடியுமா? விஸ்வரூபத்துல பல பல தலைகள் அப்படி வாய்ப்புள்ள போயிட்டு இருக்காது. இப்ப கிருஷ்ணா நீ ஐ லவ் யூ அன்பு செய்ய முடியும்? விஸ்வரூபத்துக்கிட்ட போய் அன்பு செய்ய முடியாது. விஸ்வரூபத்தை பார்த்தா பயந்தா வரும். சரி, நாராயணர், நாராயணன் பார்த்தாலும் கொஞ்சம் மரியாதை தான் வரும். பகவான் நாராயண பகவான், விஷ்ணு பகவான், பகவானே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு பக்தி வேணும். கிருஷ்ணா, கிருஷ்ணா ஜெகநாத், இவங்களை பார்க்கும்போது அன்பு, இயல்பாவன நட்பு, காதல், பெற்றோர் பாவம், எல்லாமே ஒன்றுன்னா வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் கிருஷ்ணருடைய ரெண்டு கை ரூபத்தில் தான் ஆசைப்படுவாங்க பார்க்கணும், அதில் தான் அன்பு பண்ணணும்னு விரும்புவாங்க. என்னாச்சே, அர்ஜுனன் வந்து நாலு கை ரூபம் கிருஷ்ணா காமிச்சு, அர்ஜுனன் சொன்ன இது பத்தாது, எனக்கு அந்த மானிட ரூபத்தில் நான் உன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கிருஷ்ணா இந்த தரிசனம் இப்போ அவர் முன்னாடி பார்த்த சாரதியா உட்கார்ந்துருக்காரு ரதத்துல, ரெண்டு கை உள்ள ரூபம் ஷாம் சுந்தரா. கிருஷ்ணா சொல்றாரு இப்போ, சுதூர்தர்ஷம் இதம் ரூபம், சுதூர்தர்ஷம் ரொம்ப 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 அரிதானது அர்ஜுனா, ரொம்ப ரொம்ப அரிதானது, காண கிடைக்காது, அவ்வளவு எளிதானது அல்ல பார்க்கறது. விஸ்வரூபத்தை பார்க்கறதே கடினம். அது அது வந்து தற்காலிகமா தோன்றக்கூடிய ரூபம், கிருஷ்ணர் வெளிப்படுத்துற ரூபம். ஆனால் இந்த பரம புருஷனாகிய புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணருடைய ரெண்டு கை ரூபம் சுதூர்தர்ஷம், ரொம்ப 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 அரிதானது. சுதூர்தர்ஷம் இதம் ரூபம், உன் முன்னாடி இருக்கனே இந்த ரூபம் அர்ஜுனா, சுதூர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவான் அசியன் மமக, இப்ப நீ பார்த்துட்டு இருக்கியே, இப்ப நீ பார்க்கறியே இந்த ரெண்டு கை உள்ள ரூபம் ஷாமசுந்தர ரூபம், இது ரொம்ப ரொம்ப அரிது. தேவ அப்பியசி ரூபசிய, தேவர்கள் கூட தவம் இருக்கிறாங்க இந்த ரூபத்தை தர்சனம் பண்ணணும்னு. தேவ அப்பியசிய அப்பியாசால், அப்பியாசன ரொம்ப கஷ்டப்படணும், அப்பியாசான தொடர்ந்து தொடர்ந்து ரொம்ப முயற்சி பண்ணாதான் ஒருவேளை தேவர்களாலேயே காண கிடைக்காத, காண முடியாத, காட்சி கிடைக்காத இந்த ரூபம் தான் ஷாமசுந்தரர், ரெண்டு கை உள்ள ரூபம் சுதூர் தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானஸ்யன் மமக தேவாப்யஸ் ரூபஸ்ய நித்யம்
நித்தியம்னா எப்பொழுதும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படா எனக்கு அந்த கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கும். நித்தியம் தர்சன காங்க்ஷின. அப்ப தேவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு எப்ப கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கும், அந்த சாமசுந்தர ரூபம் தரிசனம் கிடைக்கும். இப்ப தேவர்கள் கூட அவ்வளவு சுலபமா பகவான தரிசனம் பண்ணிட முடியாது. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், 33 கோடி தேவர்களும் கூட பகவானை அவ்வளவு சுலபமா எல்லாம் தரிசனம் பண்ணிட முடியாது. அதனாலதான் பொருள் உரையில பிரபுபா ரொம்ப அழகா சொன்னார், பிருந்தாவனத்துல பகவான் கிருஷ்ணர் தோன்ற போறாரு, வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வர போறார். அப்போ எல்லா தேவர்களும் பிரார்த்திக்கிறாங்க பகவான் இடத்துல, பகவானை தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நிறைய அசுரங்களுடைய துன்பம் தாங்க முடியல, கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன், தந்தவக்கரன், இந்த மாதிரி நிறைய பேர், காளையவனன், அகாசுரன், பகாசுரன், தினாவர்தன், தேனுகாசுரன், பிரம்பாசுரன், பகுமா, எண்ணற்ற அசுரங்க, பூமியே பயங்கரமான பாரம் ஆயிடுச்சு. இப்ப எல்லா தேவர்களும் பிரம்மதேவரிடத்துல முறையிடுறாங்க, பிரம்மதேவரும் பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார். அப்போ என்ன சத்தம் தான் கேக்குது, தர்சனம் எல்லாம் உடனே கிடைக்கல. தேவர்களே நான் வெகு சீக்கிரமா பூமியில தோன்றுவேன், வசுதேவுக்கும் தேவிக்கும் 8வது குழந்தையா வருவேன் அப்படின்னு அசிரீரி, அசிரீரினா சப்தம், அவ்வளவுதான். இதே போலதான் இரண்டிகசிப்பு பயங்கரமான டார்ச்சர் பண்ணி தொந்தரவு பண்றார். பிராமணர்கள், முனிவர்கள் யாருமே நிம்மதியாவால் 3 உலகத்திலையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். ஹரே கிருஷ்ணா, 3 உலகத்தவரையும் யாரு? இரண்யகசிபு. 3 உலகத்தவரும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து இரண்யகசிபுட்டு தப்பிச்சா போதுன்னு போய் பிரம்மாட்ட பிரார்த்திக்கிறாங்க. ஸோ பிரம்மதேவர் உட்பட எல்லா தேவர்களும் பகவான்கிட்ட போய் பிரார்த்திக்கிறாங்க. அப்போ பகவான் என்ன சொன்னாங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனேலாம் வரல. எப்போ பகவான் வந்தார்? என் பக்தன் பிரகலாதன் துன்பப்படும் பொழுது நான் வந்து இரண்யகசிபுடைய அட்டுழியத்தை நிறுத்திடுவேன், அவனை வதம் செய்திடுவேன். ஏன்? இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, பிரம்மா இவங்க எல்லாமே வந்து தேவர்கள் தானே, அசுரங்க இல்லையே, நல்லவங்க தானே, நல்லவங்களை தானே தேவர்கள்னு சொல்லுவோம், தெய்வீகமானவங்க தானே. ஏன் அவங்க வந்து கஷ்டப்படும் போது உடனே பகவான் வரல, பிரகலாதன் கஷ்டப்படும் போது மட்டும் உடனே வந்துட்டாரே? அப்ப என்ன, அப்ப தேவர்கள் பக்தர்கள் இல்லையா, இந்திரன் பக்தன் கிடையாதா, அப்ப தேவர்களுக்கு பகவான் மேல நம்பிக்கை இல்லையா, அப்ப ஏன் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் எங்களை காப்பாத்துங்கன்னு? தேவர்களுக்கும் பிரகலாதருக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரகலாதர் கலப்படம் இல்லாத பக்தர், தூய்மையான பக்தர், அவருக்கு எந்த விதமான பௌதிக வசதிகளும் தேவையில்லை. இந்திர லோகத்தை ஆளணும், சொர்க்கத்துக்கு ராஜாவா இருக்கணும், பௌதிக வசதியை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது பிரகலாதன் இடத்துல. ஆனா இந்திரனுக்கு ஆசை இருக்கே, சொர்க்கத்தை ஆளணும், நிறைய பேரை தன் கட்டுப்பாட்டை வச்சுக்கணும். அப்ப இந்திரன் வந்து சகாமா பக்தன், அவனுக்கு ஆசை இருக்கு, இந்திரன் போன்ற தேவர்களுக்கெல்லாம் ஆசை இருக்கு. பிரகலாதன் மாதிரி பக்தனுக்கு எந்த ஒரு பௌதிக ஆசையும் கிடையாது, எந்த சூழலும் அவங்க பகவானை கைவிடுறதும் கிடையாது. 24 மணி நேரமும் விஷ்ணு ஸ்மரணம். பிரகலாதர்னாலே என்ன உதாரணம்? விஷ்ணு ஸ்மரணம். 9 விதமான பக்தி தோன்று இருக்கு இல்லையா, என்னென்னது? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதம். அப்ப பிரகலாதன் சொன்னாலே டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது விஷ்ணு ஸ்மரணம். விஷ்ணுவை வந்து நினைவிற்கொள்வதில் பிரகலாதனை காட்டிலும் உயர்ந்த ஒரு பக்தர் கிடையாது. அதான் பக்தராஜ் பிரகலாத் மகாராஜ் கி ஜெயவன், பக்தர்களே சக்கரவர்த்தி அவர் பிரகலாத். அந்த மாதிரி பக்தன் துன்பப்படும் போது வரேங்க கிருஷ்ணா நரசிங்க தேவர் வந்து, தேவர்களோட அவ்வளவு சுலபமாக பார்த்துட முடியாது. பிரகலாதன் மாதிரி பக்தன், வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தாரு. குழந்தையா வந்த உடனே முதல்ல 4 கை உள்ள ரூபம் தான் காமிச்சார், அதுக்கப்புறம் சாதாரண குழந்தையா மாறிண்டார். ஏன் வசுதேவர் தேவியும் கிருஷ்ணா குழந்தை வந்து 4 கை உள்ள விஷ்ணு ரூபமா தரிசனம் கொடுத்தாரு? அவங்க தெரிஞ்சுக்கணும், நான் உண்மையாலுமே நான் தான் அவனுக்கு குழந்தையா வந்திருக்கேன், நான் தான் அந்த பகவான் தான் அவனுக்கு குழந்தையா வந்திருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் கிருஷ்ணா. பலி மகாராஜோடைய ஆதிக்கத்தினால பலியை ஜெயிக்க முடியாம 3 உலகத்தையும் இழந்துட்டாங்க தேவர்கள்லாம்.
உயிருக்கு பயந்து தலைமறைவா இருக்காங்க. அப்ப எப்படி அவங்க திரும்ப ராஜ்யத்தை பெற்றாங்க? பகவான்கிட்ட வந்து யார் பிரார்த்தனை பண்ணாங்க? தேவர்கள் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றது இல்ல, தேவர்கள் பயந்து ஒளிஞ்சு போயிருக்காங்க. பகவான் உதவி கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பகவானுடைய தர்சனம் கிடைக்குமா, அவர் உதவி கிடைக்குமா ஏங்கிட்டு இருக்காங்க. அதிதிக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அதிதி தேவருடைய அம்மா, அதிதி அதிதிக்கு மட்டும் எப்படி பகவானுடைய தர்சனம் கிடைச்சது? அதிதி வந்து பக்தி தொண்டு பண்ணாங்க. பக்தி தொண்டு அவருடைய கணவர் கஷ்யபர், கஷ்யபர் சொன்னாங்க, அதிதி நீ என்ன பிரார்த்திக்கிறத விட பகவானை பிரார்த்தனை பண்ண அவன் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும், பிரச்சனைலாம் தீர்ந்துடும். அப்போ என்ன விரதம் இருந்தாங்க? பயோ விரதான்னு ஒரு விரதம். அது வெறுமனே பகவானை வழிபட்டு வெறும் பால் மட்டும் சில துளிகள் பருகிட்டு 48 நாள் வந்து வெறுமனே சில மணித்துளிகள் பாலை பருகிட்டு அவங்க விரதம் இருந்தாங்க. பகவானை ஆராதிச்சு அவருடைய மந்திரங்கள்லாம் பிரார்த்தனை செய்து அவருக்கு பூஜைகள் செய்து திருமஞ்சன அபிஷேகம்லாம் பண்ணி பக்தி தோண்டு பண்ணதுனால அவங்களோட பக்தியில் சந்தோஷமாய் பகவான் அவங்க முன்னாடி தோண்டுனாங்க. விஷ்ணு என் பகவான் சொன்னார், நான் உனக்கு ரகசியம் சொல்கிறேன், மனசில் வச்சுட்டு யார்ட்டையும் சொல்லாத, நானே உனக்கு குழந்தையாக வருவேன். அப்போ தான் பகவான் வாமன தேவராக வந்தார். வாமன தேவர் வந்த உடனே தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வராங்க. பகவானை பார்க்குறது நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாமன தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பகவானுடைய தர்சனங்கிறது வந்து தேவர்களுக்கே கிடைக்க காண கிடைக்காத ஒன்று. அது குறிப்பாக இந்த ரெண்டு கையுள்ள சாமசுந்தர ரூபம், ரெண்டு கையுள்ள சாமசுந்தர ரூபம் வந்து தேவர் கூட ஈஸியாக பார்த்துட முடியாது. ஒருவேளை தேவர்கள் பார்த்தாலும் விஷ்ணு ரூபத்தை தான் எளிமையாக தரிசிக்க முடியுமே தவிர அதுக்கே அவங்க பிராயத்தப்படணும், அதுக்கே அவங்க காத்திருக்கணும். விஷ்ணுவை தரிசனம் பண்ணுறதுக்கே, நாராயணனை தரிசனம் பண்ணுறதுக்கே தேவர்கள் காத்து கிடக்கணும்னா இந்த சாமசுந்தர ரூபம் இன்னும் அரிதானது, தேவர்களும் காத்து கிடக்க வேண்டியதாக இருக்கு. அவ்வளோ விசேஷமான ரூபம், அதை பக்தினால் மட்டும்தான், தூய்மையான பக்தினால் மட்டும்தான் பகவானை காண முடியும். ஒரு தடவை விருந்தாவனத்தில் யசோதாம்மாவுக்கு கிருஷ்ணா குழந்தையாக இருக்கார். இப்போ மகாதேவருக்கு ரொம்ப ஆசை கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. மகாதேவர் எப்படி இருப்பார் தோற்றத்தில்? உடம்பெல்லாம் சாம்பல், ஜடாமுடி, கழுத்துலலாம் தலைவோடு மண்டவோடு மாலை, கையில் சூலம், விபூதி பட்டை இல்லையா, பார்க்கவே பயமாக இருக்கும். அது குழந்தைகளுக்கு பயமாக இருக்கும், குழந்தைகள் மகாதேவரை பார்த்து பயந்துடுவாங்க. கையில் சூழலாம் வச்சுக்கிட்டு ஜடமுடியெல்லாம் வச்சு சாம்பல்லாம் பூசி அந்த ஒரு கையில் அந்த உடுக்க, இன்னொரு கையில் உடுக்க இருக்கும், உடுக்க அடிக்கும். உடுக்க சத்தம் கேட்டிருக்கீங்களா? உடுக்க அடிக்கும் கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி உடுக்க கையில். அவர் கிருஷ்ணாவை பார்க்க வந்தார், யசோதாம்மா காட்ட மாட்டாங்க. கிருஷ்ணாவை தரிசனம், ஐயோ யார் இது, இவரை பார்த்தல பயமாக இருக்குது, என் குழந்தை பயந்துட்டுருவான், என் குழந்தை பயந்துட்டுருவான். ஆனால் மகாதேவருக்கு என்ன ஆசை? கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணணும்னு. என் ஊருக்கு வெளியில் போய் நந்த கிராம்னு ஒரு இடம் விருந்தாவனத்தில், அந்த நந்த கிராம் வந்து, நந்த கிராம் ஒரு சாதாரண இடம் இல்லை, அந்த அந்த அது ஒரு சின்ன மலை, ஒரு குன்று, சின்ன மலை அது. அந்த மலை, அந்த நந்த கிராம் மலை சிவபெருமானுடைய சரீரம், சிவபெருமானுடைய சரீரத்தில் அந்த மலையில் பகவான் வாசம் செய்கிறார். பர்ஷானான்னு ஒரு இடம், அது ஸ்ரீமதி ராதாராணி தோன்றிய இடம், லீலை பண்ண. அந்த பர்ஷானா வந்து பிரம்மா, பிரம்மருடைய அந்த மலையே வந்து, நாலு மலை இருக்கும் பர்ஷானாவில், அந்த நாலு மலையும் பிரம்மாவுடைய நான்கு சிரசு பர்ஷானா. நந்தகிராம் வந்து மகாதேவ். பாருங்க இவ்வளோ பெரிய தேவர்கள், மகாதேவர் பிரம்மதேவர் போன்ற தேவர்கள் கூட பகவான் லீலை பண்ண இடங்களில் போய் மலையாகவும் சமுத்திரமாகவும் நதியாகவும் குளமாகவும் இருந்து காத்திருக்காங்க அந்த லீலைகள்லாம் அனுபவிக்கணும்னு. ஸோ வர்ஷானால நான்கு சிரசும் நான்கு மலைகளாக இருக்குது ராதாராணியோடைய சேவையில். இங்கே நந்தகிராமத்தில் வந்து, நந்தகிராமில் வந்து மகாதேவரே ஒரு மவுண்டன், ஒரு சின்ன மலை ரூபத்தில் தரிசனம் காத்துட்டுருக்காரு, பகவானுடைய லீலைகளை பார்த்துட்டுருக்கார். யசோதாம்மா சொல்லிட்டாங்க, நான் உன்னை காமிக்க மாட்டேன், இது பார்த்தா பயமாக இருக்குது. அவர் ஏதோ பாபாஜி, ஏன்னா மகாதேவர் வந்து மகாதேவராக தோன்றலை, மகாதேவராக தோணுனா யசோதாம்மா உட்கார வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லையா. அவர் ஒரு சாது, ஒரு பாபாஜி, ஒரு துறவி மாதிரி வந்தார். யசோதாம்மா பார்த்து, யோ இது மாதிரி மந்திரவாதி மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, குழந்தைய காட்ட மாட்டேன்னு. மகாதேவர் போய் ஊருக்கு வெளியிலேருந்து பயம், வருத்தம், கவலை அவருக்கு.
கிருஷ்ணாவை தரிசனம் பண்ண முடியலேன்னு. கிருஷ்ணா புரிஞ்சின்றாரு தன்னுடைய பக்தன் தன்னை பார்க்க வந்துட்டா, ஆனா யசோதாமா பார்க்க விடாம அனுப்பிச்சிட்டாங்களே. ஏன்னா மகாதேவர் வந்து கிருஷ்ணாவுக்கு மிகவும் பிரியமான, 12 மகாஜனங்கள் அவர் ஒருத்தர் மகாதேவ் சுபவர்மன். கிருஷ்ணா அழ ஆரம்பிச்சிட்டாரு, அழுதுகிட்டே இருக்காரு, அழுக நிப்பாட்டவே இல்லை. யசோதாமா என்னென்னமோ விளையாட்டு பண்றாங்க, கோபிகள் எல்லாம் வந்தாங்க, ஏதேதோ விளையாட்டு பண்றாங்க, அழுக நிப்பாட்டவே இல்லை. இந்த கோபிகள்லாம் சொன்னாங்க, நம்ம ஊருக்கு வெளியில ஒரு பாபாஜி உட்கார்ந்துருக்காரு, அந்த பாபாஜி கூட்டிட்டு வரலாமே, இல்லை எனக்கு பயமா இருக்கு, இல்லை அந்த பாபாஜி வந்தான் நம்ம அழுகி நிப்பாட்டிடுவோம், சரி அப்போ கூட்டிட்டு வாங்க. மகாதேவரை அழைச்சிட்டு வராங்க, வாங்க வாங்க வாங்க, யசோதாமா குழந்தைய காமிக்கிறேன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், கிருஷ்ணாவை பார்க்குற சந்தோஷத்தில் வராரு மகாதேவர். கிருஷ்ணா அழுதுகிட்டே இருக்காரு, அழுதுகிட்டே இருக்காரு. மகாதேவர் வந்தோடனே யசோதாமாவுக்கு பயம் கூடி, இந்த பாபாஜி பார்த்தா பயமா இருக்கு, எப்படி குழந்தைய கொடுக்கறது. மகாதேவர் சொன்னாங்க, அந்த குழந்தையோட அழுக நின்றுடும், அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த குழந்தையுடைய அந்த தாமரை பாதத்தில் அதை என் தலையில் வைக்கணும், அது என் தலையில் வைங்க, அழுகு நிற்குதா இல்லையான்னு பாருங்க. யசோதாம்மா குழந்தைய எடுத்துன்னு வந்து அந்த பாபாஜியோடைய தலையில் வச்சாங்க. கிருஷ்ணா அழுக நிப்பாட்டிட்டு சிரிச்சுட்டு இருக்கார். ஏன்னா மகாதேவருக்கு பாக்கியம் கிருஷ்ணருடைய தர்சனம் கிடைக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அன்னையிலிருந்து யசோதாம்மா சொல்லிட்டாங்க, நீ இங்கேயே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, தினம் தினம் வந்து நீ கிருஷ்ணா பார்த்துன்னு போகலாம். இப்படி மகாதேவர் தவம் இருந்து பகவானுடைய தரிசனம் பெற்ற இடம் நந்தகிராம். இன்றைக்கும் போனால் அங்கே அற்புதமான கோயில், கிருஷ்ணாவுடைய லீலை பண்ண இடங்கள், கிருஷ்ணாவுடைய மாளிகை நான் பார்க்கலாம். கோபேஸ்வர் மகாதேவ், பிருந்தாவனத்தை பாதுகாக்கக்கூடிய கோபேஸ்வர் மகாதேவ் கோயில். ஸோ இப்படி பகவானுடைய லீலைகளுடைய மகிமைகளுடைய வைபவங்கள் தேவர்களால் கூட புரிஞ்சிக்க முடியாது, அவங்களால் கூட அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியாது. அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. பிரபுபாடைய கருணையினால கிருஷ்ணருடைய அர்ச்சா விக்கிரகம், கிருஷ்ணருடைய மூர்த்தி எவ்வளோ பேர் தரிசனம் பண்றாங்க. கிருஷ்ணா வேறோடைய அவருடைய விக்கிரகம் வேற இல்லை, கிருஷ்ணா வேறோடைய நாம வேற இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமம், இந்த நாமத்தை வந்து ஹரிநாமத்தை வந்து குற்றமற்று நாம ஜபிப்போமே ஆனால் இந்த நாமம் கிருஷ்ணருடைய பெயர் புகழ் லீலையர் வைபவங்கள் எல்லாம் நமக்கு வெளிக்காமிக்கும். தூய்மையான நாம ஜபம் கிருஷ்ணருடைய பெயர் புகழ் லீலைகள் வைபவங்கள் எல்லாத்தையும் நமக்கு வெளிக்காமிக்கும். இது யார் சொன்னாங்க? கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் போதனைகள்ல அவருடைய போதனை சாராம்சத்தை ஒண்ணு, தூய்மையான நாம ஜபம் தான் நம்மளை மனதை தூய்மைப்படுத்தும். அந்த தூய்மையான சுத்த நாமமானது கிருஷ்ணருடைய ரூபம், அவருடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய லீலைகளுடைய மகிமைகள் எல்லாத்தையும் நமக்கு வெளிக்காமிக்கும். அது மட்டுமல்ல, நம்ம யாரு, நமக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம், நம்ம எந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானுடைய உலகத்தை எப்படி அது எல்லாமே இந்த நாமம் நமக்கு கொடுத்துடும். ஜெய் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. அதனால நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் பிரபுபாவுடைய இயக்கத்தில் இருக்கிறதுக்கு, கிருஷ்ணாவுடைய லீலை அவருடைய லீலைகளை கேட்கறதுக்கு, அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு. இதை விட பெரிய பாக்கியம் என்னவென், இந்த உலகத்தில் கோடான கோடி ஜனங்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு சிலருக்கு தான் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அதை மற்றவங்களுக்கும் கொண்டு சேர்க்கணும். அந்த சேவையை தான் பிரபுபா நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி புஸ்தகங்களை விநியோகம் பண்ணுறது, பிரசாதம் விநியோகம் பண்ணுறது, பிரச்சாரம் செய்கிறது, அது மூலமாக எல்லாரையும் பாக்கியவானாக்கி, துர்பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடிய ஜனங்களை பாக்கியசாலிகளாக்கி. நம்மளும் ஒரு காலத்து துர்பாக்கியமாக தான் இருந்தோம், துர்பாக்கியசாலியாக தான் இருந்தோம். கலியுகத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு வகையில் துர்பாக்கியசாலிங்க தான், ஆனால் இன்னொரு வகையில் பாக்கியசாலிங்க. ஏன்னா ரொம்ப சுலபமாக கிருஷ்ணா டிப்பாய், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, நாமம் ஜபிச்சு இருந்தாலே போதும். ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.